அந்த படத்தையும் நான் சூஸ் பண்ணல அவங்க தான் என்னை சூஸ் பண்ணி வராங்க நான் வந்து எடிட் பண்ணும்போது நிறைய தடவை வந்து ஓட்டி ஓட்டி பார்ப்பனே பை மேன்ஸ் எடிட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் சாரி சார் மோகன் ராஜா சார் தான் அது அவங்களுக்கே தெரியும் அவங்க எப்போ கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அவுக்கே தெரியாது இடமலை நேரம் வணக்கம் நான் எடிட்டர் ரூபன் பேசுகிறேன் விசுவாசம் எனக்கு ஒரு மாதிரி நல்ல எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு படமாக இருக்கும் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இல்லை இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிடிக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக தான் வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஹியூமருக்கு ஹியூமர் எமோஷன்ஸ்க்கு எமோஷன்ஸ் ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் ஃபேன்ஸுக்கு வேணும்னா ஃபேன்ஸுக்கான படமாகவும் இருக்கும் ஃபேமிலிக்கு வேணும்னா ஃபேமிலிக்கான படமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் வேணும்னா குழந்தைங்களுக்கும் சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னராக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த இது வந்து ஒரு தேட்டரில் வந்து செலிப்ரேஷனாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் கண்டிப்பாக இது இது வந்து பேஸ்ட் மேஜர்லி ஆன் வில்லேஜ் தான் ஒரு வில்லேஜ் பேக்ராப் ஒரு படத்துலேயே சொல்லியிருக்குது தேனி மாவட்டத்தும் இருக்கிற கதை அப்படின்னு சொல்லி அதில் பாதி வில்லேஜ் பாதி மும்பை சிட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டு இடத்துல கதைக்கெலாம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆஃப் கலர்ஸ் இருக்கும் ரெண்டு ரெண்டு பக்கமே ஒரு ஒரு விவசாய பேக்ரவுண்ட் ஒரு சிட்டி பேக்ரவுண்ட் ரெண்டுமே வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து அது ரெண்டு தரப்பு சிட்டி ஆடியன்ஸு நம்ம வில்லேஜ் ஆடியன்ஸுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நம்புகிறேன் மாஸ் இன்ட்ரோடக்ஷன் தான் எல்லா படத்துலேயும் வந்து சிவா சார் ராஜிசர் காம்பினேஷனில் இருக்கிற ராஜிசருக்கே ஒரே மாஸ் இன்ட்ரொடக்ஷன் தான் கண்டிப்பாக இருக்குது அதை தவிர வந்து அச்சு தூக்குன்ற பாட்டுக்கு வந்து பயங்கரமாக டான்ஸ் இருக்காங்க இறங்கி குத்திருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து இப்போ வேறு லெவலில் வந்து தலை பா பா இருக்காரு ஏன்னா இதே எனர்ஜி வந்து நான் ஆளுமா டோலுமாவில் பார்த்தேன் அதோட பெட்ர இன்னும் வந்து பல எனர்ஜி கொடுத்து ஆடியிருக்காங்க ஸோ அந்த பாட்டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு என்னாலே இப்போது யோசிக்க முடியுது தேட்டரில் அது வந்து மாசாக இருக்கும் அஜித் சார் நயன்தாரா மேம் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆல்ரெடி வந்து வெல் நோன் ஒர்க்கான காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேருமும் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் நிறையவே இருக்கும் அது வந்து இந்த படத்தில் வந்து பூர்த்தியாக இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து சாலிட் ரோல் அவங்களோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை அவங்க அவங்களோட எமோ அவங்க ஃபேஸ் பண்ணுற எமோஷன்ஸாக இருக்கட்டும் அவங்க சிரிக்கும் போது நாம் சிரிப்போம் அவங்க அழும்போது கண்டிப்பாக நாம் அழுவோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ்டு ஆர்ட் வந்து இறங்கி பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து அவங்களோட காம்பினேஷனில் இன்னும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையும் இந்த படத்தில் அஜித் சாருக்கு வந்து மாஸ் ஏரியான கேட்க மாட்டீங்கன்னா மாஸ் டயலாக்ஸும் இருக்குது அவருக்கு ஒரு ஒரு இன்னசென்ட்டான ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் வந்து ந நிறைய ஹியூமர் வந்து ஒர்க் ஆகிருக்குது அண்டு லவ் டைலாக்ஸ் அதுவுமே வந்து நல்லா வந்திருக்கு ஸோ இது எல்லா டைமென்ஷன்லேயும் வந்து அஜித் சார் வந்து ஒரு இது இருக்குது அண்ட் எமோஷன் ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு விஸ்வாசம் ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலாக ஒரு முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து எடிட் லாக் லாக்காயிடுச்சு நான் விஸ்வாசம் ஃபைனல் கட் முடிச்சுட்டு தான் எடிட்டிங்கே ஆரம்பித்தேன் ட்ரெய்லருக்கான எடிட்டிங் ஒரு தேதி டிசம்பர் தேதி வாக்கில் தான் ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பத்து நாள் ஃபைனல் பண்ணுறதுக்கு இருந்துச்சு ஆனால் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு பிளான் தான் வச்சுருந்தோம் ஆனால் பேட்ட ட்ரெய்லர் வருதுன்ற ஒரு ஆன்டிசபேஷன் தான் அன்னைக்கு அவங்க அன அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு ஸோ ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி செவன்த் அவங்க வராங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ட்டி எத்து ஒரு சண்டே அன்னைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம் ஸோ அது அது அதுபடி தான் பண்ணது இதில் க்ளாஷ் ஆனதுக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து எடிட்டர் பொறுப்பு கிடையாது ஏன்னா முன்னாடியே எடிட் பண்ண ஒரு ட்ரெய்லர் கண்டிப்பாக அந்த அது எடிட் பண்ணதோட பேட்டனோ இல்லை வந்து ஒரு டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டெம்ப்ளேட் வந்து வீரம் ட்ரெய்லரோட டெம்ப்ளேட்டில் தான் வந்து பண்ணது ஏன்னா வீரம் ட்ரெய்லரையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் டயலாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நிறைய சிம்லாரிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரெய்லருக்கு என்ன பேட்டர்ன் பிடிக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் விசுவாசம் ட்ரெய்லர் எடிட் பண்ணேன் அது வந்து நல்ல விதமாக ரிசீவ் ஆகிருக்குது ஆடியன்ஸ் மத்தியில் ஃபேன்ஸும் வந்து அதை கொண்டாடுறாங்கன்னு நம்புகிறேன் வேறு எனக்கு கம்பேரிசன் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரெண்டு ட்ரெயிலரையும் வந்து ரிலேட் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் வந்து போட்டாங்க அது எனக்கு அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அண்டு படத்தில் உள்ள டயலாக்ஸ் தான் வந்து ட்ரெய்லர்லேயும் இருக்குது ஸோ நத்திங் அஃபெக்டிங் தட் பேட்டர் ட்ரெய்லர் பேட்டர் ட்ரெய்லர் இவங்கள அஃபெக்ட் பண்ணியோ இல்லை விஸ்வாசம் பேட்டர் ட்ரெய்லர் அஃபெக்ட் பண்ணியோ எனக்கு இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியல பட் ரெண்டு படமே ஒன்று ஒரே நேரத்தில் வரதுனால இந்த கோ இந்த இந்த விஷயம் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிளைமேக்ஸ் எடிட் பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் இருந்துச்சு நிறைய நிறைய விஷயங்கள வந்து நிறைய எமோஷன்ஸை வந்து ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து ஒரு லைனில் சொல்லணும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு இதுவாகவும் இருந்து டஃப்பாகவும் இருந்துச்சு நான் 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 ஒரு இடத்துல அந்த இடத்துல எமோட் பண்ணுறதா இல்லை எடிட் பண்ணுறதா தெரியாமல் நிறைய நிறைய விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணி சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது அது கரெக்டாக நல்லா வந்திருக்குன்னு நம்ம பார்த்தவங்க எல்லாருக்குமே கிளைமேக்ஸ் நான் வந்து எடிட் பண்ணும்போது நிறைய தடவை வந்து ஓட்டி ஓட்டி பார்ப்பனே தவிர ஒரு ஃப்ளோவில் வந்து நான் படமாக வந்து எடிட்டராக வந்து ஹார்ட்லி ஒரு தடவை நான் பார்த்துருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து தேட்ரு ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இருக்கும் ஏன்னால் ஒரு ஒரு தடவையும் நான் ஒரு ஒரு சீன் பண்ணும்போதும் தேட்டரில் உட்கார மாதிரி என்னை கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் நான் வந்து நான் எடிட் பண்ணுவேன் ஏன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அவங்களோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆன்டிசிபேட் பண்ணி தான் வந்து நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா தேட்டரில் போகும்போது படம் பார்க்குறத விட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத நான் நிறைய ஸ்டடி பண்ணேன் பண்ணுறேன் அது வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மியூசிக் இந்த படத்தில் வந்து இமான் சார் வந்து ஃபஸ்ட் டைம் அஜித் சாரோட இணைகிறாங்க இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக அமையிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ரெண்டு மாஸ் நம்பர் ஆல்ரெடி அப்புறம் எமோஷ்னல் சாங்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து வெல் ரிசீவ் பை ஆடியன்ஸ் ஒரு ஒரு சாங்குமே நல்ல பிக்சரைசேஷன் வந்து அமைஞ்சிருக்கு கேமராமேன் வெற்றி அவங்க வந்து ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் வந்து ஒரு ஒரு சாங்குக்கும் கொடுத்துருக்காங்க வெல் கோரியோகிராஃப்ட் எல்லா சாங்குமே அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும் போதே மாஸ் பிஜிஎம்லாம் நிறைய இருக்குது எமோஷன்ஸும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க இம்மான் சார் ஒரு நல்ல மியூசிக்கல் காம்போவாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் எனக்கு அந்த ஏரி மிதிச்சேன்னா மூச்சு கூட வாங்க முடியாது அப்படின்னு அந்த அந்த டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் அடம் பிடிச்சி அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த டயலாகை ப்ளேஸ் பண்ணது அந்த வில்லன்னு சொல்லுவார் நான் இந்த ஏரியாவே விலைக்கு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் நான் ஏரி மிஷினாக ஏரியா வாங்குறது இல்லை மூச்சு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது நான் பர்சனலாக இன்சிஸ்ட் பண்ணி வச்ச டயலாக் ட்ரெய்லரில் பொங்கலுக்கு இது வந்து ஒரு நல்ல ஃபெஸ்டிவலுக்கான படமாக இருக்கும் அப்படின்னு முதல்ல இது இந்த படம் வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணது அண்டு நிறைய காரணங்கள் நல்ல வேறு படங்கள் வருது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பொங்கலுக்கு தள்ளப்பட்டது கண்டிப்பாக இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கான படம் தான் வந்து நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் ப படம் முழுக்க இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் படம் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணி அழுது சிரிச்சுட்டு வர ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன் டூ தௌசண்ட் லெவனில் வந்து எனக்கு நிறைய அப்போ தான் ஆரம்பித்தது ஒரு தனியாக எடிட்டராக எனக்கு கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி இருந்தது ஏன்னா அது வரைக்கும் ஆன்னி ஒரு ஒரு முன்னாடி வந்து எனக்கு வழிகாட்டிகிட்டு இருந்தார் அதுக்கு மேலே எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நானாக இதை விரும்பி எனக்கு ஒரு பிரேக் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் வந்து தனியாக ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு வந்தேன் அவரும் பண்ணுடா நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்து தான் அமிச்சார் ஆனால் எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு மேலே எதுவுமே இல்லை என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ என்ன வழி நடத்துறதுக்கோ எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு பயம் மட்டுமே இருந்துச்சு அதை அதோடு வந்து எனக்கு டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் போச்சு அண்ட் டூ எனக்கு ஒரு சில படங்கள் பண்ணேன் அது பெருசாக அங்கீகரிக்கப்படலை அது த அதுக்கப்புறம் ராஜா ராணி ஒர்க் பண்ணேன் அட்லி அவங்களோட அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான் எனக்கு முதல் நிறைமையாக கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ராஜா ராணி அணி ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன் அதுக்கப்புறம் வேதாளம் தெரியும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தலை தளபதின்ற ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அகெய்ன் அட்லியும் டைரக்டர் சிவா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து திரும்ப எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அது இன்னைக்கு வரைக்கும் வந்து நான் பல்வேறு நடிகர்களோடு நடித்து எல்லா எல்லாருமே வந்து பெரிய நடிகர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்குது இதுக்கு காரணம் என் கூட இருக்கிற என்னோட அசிஸ்டன்ஸும் என்ன நம்புகிற என்னோட டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்களாம் எனக்கு வந்து இவ்வளோ பிஸியாக இருக்காரு நம்ம வேற யார்ட்டாவது போகலான்னு யாரும் தூக்கிட்டு போயில்லை எது வந்தாலும் நீ இருந்து பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிற அந்த நம்பிக்கை தான் என்னை வந்து ஓட வைக்கிது எனக்கு டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு தெரியல என்ன என்னோட என்னோட என்னோடய அசிஸ்டன்ஸ் ஒரு பலம் என்னோடய ஃபேமிலி ஒரு பலம் என்னோடய டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு பலம் அதுக்கு மேலே பெரிய பலம் கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு இந்த பிளெஸ்ஸிங் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் சூஸ் பண்ணுறது இல்லை பெஸ்ட் ஃபிலிம்ஸ் என்ன தேடி வருதுன்னு நான் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து எந்த படத்தையும் வந்து இது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எட்டையுமே கேட்கல எனக்கு ஒரே ஒரு பிளெஸ்ஸிங் என்ன கடவுள் வந்து எனக்கு எப்போவுமே நான் வந்து யார்கிட்டையும் வாய்ப்பு கேட்குற வச்சது கிடையாது எல்லாருமே எனக்கு வாய்ப்பு தேடி தான் வந்திருக்கு எனக்கு நல்ல படங்கள்லாம் வந்து தேடி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க நல்ல பா பழக்க வழக்கங்கள் வந்து இங்கே சினிமா வட்டாரத்தில் இருக்குது எல்லாருமே வந்து என்னை நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை வந்து நான் நான் வந்து கொஞ்சமாவது காப்பாற்றணுன்னு ஒரு சின்ன எண்ணம் எனக்கு இருக்குது அந்த எண்ணம் தான் வந்து அதுக்கான எஃபோர்ட்டை போட வைக்கணும்னு நினைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அணுகுற அது இல்லைனா எதுவுமே நடக்காது என் ஹஸ்டன் சப்போர்ட் இருக்குது எல்லாமே வந்து பெஸ்ட் ஃபில்ம்ஸ் அப்படின்றது நான் சூஸ் பண்ணுறதில்ல அது என்னை தேடி வருது அப்படின்றது தான் இந்த படங்கள் நீங்கள் குறிப்பிட்ட எல்லா படங்களுமே வந்து நல்லா வர்றதுக்கு காரணம் நான் மட்டுமே கிடையாது எல்லாமே அந்த டைரக்டர் கதைக்களம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி தான் வேலை செய்கிறாங்க வெற்றின்ற ஒரு விஷயத்துக்காக அது நடக்கும்போது கண்டிப்பாக அது வந்து பெஸ்ட் ஃபில்மாக மாறுது கிரிஷ அலன் தர அது வந்து ரிலாக்ஸேஷனுக்கான படமே கிடையாது அதுவுமே வந்து ஒரு இன்னொரு ப படம் தான் அதுலேயும் ஒரு கதைக்களம் இருக்குது அதுலேயும் ஒரு ஒரு எமோஷன் இருக்குது அந்த எமோஷனை கரெக்டாக சொல்லணுன்றது அது ஒரு சேலஞ்ச் தான் அது அது ரிலாக்ஸ் பண்ணணும்னு நான் வந்து அசால்ட்டாக பண்ணியிருந்தேன் அது இது கிடையாது அதுவும் வந்து ஒரு சீரியஸாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமுக்காக பண்ணது தான் இட்ஸ் ஜஸ்ட் த ஜானர் ஒரு ஏஐ சர்ட்டிஃபைடு ஃபில்ம் அப்படின்றது தான் இது இதை வந்து எல்லா விதமான படமும் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து பெரிய விஷயம் அது எனக்கு எல்லா ஜானர்ஸும் அமைஞ்சிருக்குது நான் ஹாரர் பண்ணிட்டேன் ஹாரர் காமெடி பண்ணிட்டேன் இல்லை thriller த்ரில்லர் பண்ணிவிட்டேன் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணிவிட்டேன் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணிவிட்டேன் கமர்ஷியல் என்டர்டைனர்ஸ் பண்ணிட்டேன் இது மாதிரி நிறைய ஜானர்ஸ் வந்து நான் ஒர்க் ஒர்க் பண்ணிவிட்டேன் இதில் இப்போ எனக்கு எனக்கு வந்து இதில் அடல்ட்ஸ் சர்ட்டிஃபைட் மூவி அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு அனுபவமாக தான் வந்து நினைக்கிறேன் தவிர அதில் இந்த எந்த ஒரு ரிலாக்ஸேஷனோ என்ஜாய்மெண்ட்டும் எனக்கு கிடையாது கண்டிப்பாக எல்லா படத்தையும் நான் என்ஜாய் பண்ணுறேன் அதில் த்ரிஷால நான் தரவா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் இந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்காக நம்ம ஒர்க்காக பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்ம காலையில் ஒரு படம் ஒர்க் பண்ணால் மதியானம் ஒரு ஒர்க் பண்ணோம் அதுதான் நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிப்போச்சு அப்படின்னும் போது காலையில் ஒரு டே ஷிஃப்ட் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நைட் ஷிஃப்ட்டை ஒர்க் பண்ணணும் அப்படியே ஒரு மூ மைண்டு ஒரு ஒரு ஷிஃப்ட்டு தான் மூடை வந்து அப்படியே ஒரு ட்ராவலில் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு ஸ்டுடியோவில் எடிட்டை முடிச்சுட்டு இன்னொரு ஸ்டுடியோக்கு போகிற கேப்பில் நீங்கள் வந்து இடையில பாட்டு கேட்பீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க வழியில் வந்து ஒருத்தவங்க உங்களை திட்டுவாங்க நீங்க வந்து யாராவது இது டிராஃபிக்கை பார்த்து வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவாங்க இந்த மாதிரி பெரிய மைண்ட் செட்டை தாண்டி வேற ஒரு படத்தில் வந்து உட்காரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சோ ஒரு கிடைக்கும் அந்த இடத்துல அந்த படத்துக்காக வேலை செய்யும்போது என் ஆஃப் த டே ஸ்டோரி மைண்டில் இருக்குது அப்படின்னும் போது அதுக்காக வேலை செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட்டை வந்து நம்ம போட்டு கொடுத்துடலாம் ஏ ஏன்னா எனக்கு வந்து முதல்ல நான் வந்து படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி கதையை நான் மைண்டில் ஏற்றிப்பேன் ஏற்றிட்டா தான் வந்து எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன் அதுதான் நான் எந்த படத்தையும் நான் சூஸ் பண்ணல அவங்க தான் என்னை சூஸ் பண்ணி வராங்க இதுக்கு காரணம் வந்து எனக்கு எல்லாருமே வந்து ஒரு வகையில் வந்து டிரெக்டர்ஸோ இல்லை யாரோ வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பழக்கப்படுத்தியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் நினைக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ட்ரெய்லர் பண்ணியிருப்போம் யாருக்கு உடையாவது ஒரு இடத்துல வந்து வேறு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க திரும்ப பண்ணணும்னு சொல்லி சொல்லி கேட்பாங்க இல்லை அவங்க ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஏன்னா வந்து சேர்த்து வச்ச பெரிய அசட்டுன்னா வந்து இந்த இடத்துல வந்து தமிழ் சினிமாவில் வந்து பழக்க வழக்கங்கள் தான் அதில் ஒரு ஒருத்தரோடு இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அந்த படத்தில் வந்து என்ன அவங்க படத்தில் நான் ஒர்க் பண்ணோம் இல்லை என்னோடய திறமையை மதிச்சோ இல்லை என்னோடய மேலே நம்பிக்கை வச்சோ வந்து அவங்க வந்து அவங்களோட படத்தை கொடுக்குறாங்க அதுக்கு நான் வந்து உண்மையாக உழைக்கணும்னு நான் வந்து அது வந்து அதுவே ஒரு பெரிய பொறுப்பு நம்மளை நம்மனாலே அது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக மாறிடுது நிறைய பேர் நம்புகிறாங்க அவங்கக்கிட்ட வந்து சின்னது பெருசுன்ற வேறுபாடெல்லாம் இல்லாமல் நான் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தான் உழைக்கிறேன் அவங்களுக்கே தெரியும் அவங்க எப்போ கல்யாணம் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது என்கிட்ட போய் கேட்குறீங்க நான் வந்து பல தடவை கேட்டு பார்த்துட்டேன் அவங்க கல்யாணம் பண்ணுற இட்லலாம் இல்லை அதனால் அந்த அதை நினச்சி நீங்கள் மண்டே உடச்சிக்காதீங்க நான் உடச்சி முடிச்சுட்டேன் அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ஹார்ட் டு ஹேண்டில் அப்படின்னு நான் வந்து பார்த்தது வந்து எனக்கு சா டக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னா சாரி சார் மோகன்ராஜா சார் தான் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு வேற ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அவங்க கூட வேலைக்காரன் ஒர்க் பண்ணேன் அதுக்கு முன்னாடி தனி ஒரு ஒன்று ட்ரெய்லர்லாம் ஒர்க் பண்ணேன் அதில் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ஈவன் செட்டில் அதுக்கு பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது செட்டிலிங் செட்டிலிங் டவுன் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆக மாட்டாங்க எடுத்தோன்னே ஓகே சொல்லிவிட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு போகிறதுனா வந்து டைரக்டர் ஷிவா அவங்க வந்து பேசிக்காகவே வந்து அவர் எடுக்கிறதே வந்து எடிட் பண்ண மாதிரி தான் எடுப்பார் அதனால் வேறு ஆப்ஷனே கிடையாது அவருக்கு விசேசங்க அப்புறம் எனக்கு தேவ் இருக்குது அப்புறம் அயோக்கியா இருக்குது அப்புறம் நம்ம ரங்கா இருக்குது கொரீலா கூர்கா ஹண்ட்ரட் அப்புறம் காஞ்சனா அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் மித்ரனோட அர்த்து அர்த்தம் ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நடிகர் கார்த்தி அவங்க கூட ஒரு படம் இருக்குது கா தங்கவேல் அவங்க கூட ஒரு படம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வரிசையாக இது ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது க அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் எகெயின் கண்டிப்பாக நான் சின்ன பட்ஜெட் படம்லாம் இல்லை கனா சின்ன பட்ஜெட் படம் தானே நீங்கள் அது 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 பெரிய பட்ஜெட்லேயே வராது கண்ணா சின்ன படம் தானே நிறைய எனக்கு பட்ஜெட் லிமிட்டேஷன்லாம் கிடையாது சின்னதோ பெருசோ அது அது எல்லாமே வந்து படம் அவ்வளோதான் எனக்கு வந்து அந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அதை அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் அறம் சின்ன படம் தானே அது இன்ஃபேக்ட் குட்டி படம் தான் கூட்டு வந்தாங்க ஆமாம் சரி அது சின்னது பெருசுன்றதெல்லாம் ஸ்கேலே கிடையாது நல்ல தரமான படங்கள் ஒர்க் பண்ணும் அப்படின்றது தான் வந்து நோக்கம் அது அதை கண்டிப்பாக கொடுப்பேன்ற நம்பிக்கை இருக்குது அது அது வரும்போது நல்ல அமைப்பில் வருது போகும்போது நல்லா நல்லா ஷேப்பாகி போகுதுன்னு நான் நம்புகிறேன் தினமலர் நேர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் சிறப்பாக அமையட்டும்